வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். அனைவரும் கார்த்திகை மாத தீபத்திற்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு கிரிவலம் சென்றால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகங்க. அதன்படி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றாங்க. கிரிவலம் வந்தால் நாம் செய்த பாவங்கள் முழுவதும் நீங்கிருங்க. அதாவது தெரிந்து செய்த பாவமாக இருந்தாலும் தெரியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் முழுவதும் நீங்கிருங்க. மேலும் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தையும் நமக்கு தோற்றுவித்து விடுங்க. வயதானவர்களும் உடல் நலிவுற்றவர்களும் வளம் பெற வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று அருணாச்சல புராணம் சொல்லுதுங்க. திருவண்ணாமலையில் சித்தர்கள் சூட்சும வடிவில் வளம் வருவதாக சொல்லப்படுது. பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டுமா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லங்க, வருடத்தின் 365 நாளும் அண்ணாமலையாரை வளம் வரலாங்க. உங்களோட பிறந்த நாள், திருமண நாள், மூத்தோர்களின் நினைவு நாள் என்று எந்த நாளும் சிவபெருமானை நினைத்து நாம வளம் வரலாங்க. இந்த மாதம் மார்கழியில் கிரிவலம் எப்போது செல்லலாம் அப்படின்னா, வரும் 26/12/2023 அன்று பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாளில் செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் வருதுங்க. அன்றைய தினம் பௌர்ணமி திதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:57 துவங்கி மறுநாள் காலை புதன்கிழமை 6 வரைக்கும் இருக்குங்க. அதனால செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் நீங்க கிரிவலம் வரலாங்க. அன்றைய தினம் ஆருத்ரா தரிசனமும் வருது. இது கூடுதல் சிறப்புங்க. செவ்வாய்க்கிழமையில் அண்ணாமலையாரை கிரிவலம் வந்தால் கடன், வறுமை, நோய் நிச்சயம் நீங்குங்க. பொதுவாகவே இரவு 3 இருந்து அதிகாலை 6 வரை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்புங்க. கிரிவல பாதையான 14 தூரத்தை பக்தர்கள் நடந்துதான் கடக்கணுங்க. அதாவது இடமிருந்து வளமாக மட்டுமே சுற்றணும். நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடியோ சிவபுராணத்தை பாராயணம் செய்தபடியோ கிரிவலம் வரணுங்க. அப்போதுதான் கிரிவலம் வந்ததற்கான பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஜோதிடப்படி சந்திரன் மனோகாரகன்க, மனதை ஆள்பவன் என்பதாலேயே பௌர்ணமியில் மனிதர்களின் மனதை போல கடலிலும் மாற்றங்கள் ஏற்படுதுங்க. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி வருவது கூடுதல் சிறப்பம்சங்க. கிரக தோஷங்கள் நீங்கவும் பில்லி சூனியம் ஏவல்கள் நீங்கவும் பௌர்ணமி வழிபாடு நிச்சயம் அவசியங்க. சரி, யாரெல்லாம் இந்த மாதம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.